விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களுக்கு பிரபலமானவர் தான் நடிகர் ரோபோ சங்கர். அதன் பிறகு அது இது எது டான்ஸ் ஷோ என பங்கெடுத்து கொண்ட இவர் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சிக்கு நடுவராகவும் இருந்திருக்கிறார். அதன் பின்னர் இவருக்கு சினிமா வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்க ஆரம்பித்தன. சினிமா வாய்ப்பிற்கு பிறகு தொலைக்காட்சிகளில் அவ்வளவாக தலைகாட்டவில்லை. மாறி, வேலையினும் வந்துட்ட வெள்ளைக்காரன் போன்ற திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் மட்டுமில்லாது இவருடைய மகள் இந்திராஜா சங்கர் தளபதியின் பிகில் திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதேபோல் அவருடைய மனைவி பிரியங்கா ரோபோ சங்கரும் நிறைய வெப்சீரியஸ்களிலும் நடித்து வருகிறார். சமீபத்தில் ரோபோ சங்கருக்கு நேரம் சரியில்லாதது போல் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்து வருகின்றன. லைசன்ஸ் இல்லாமல் கிளிகளை வீட்டில் வளர்த்தார் என்ற புகார் தொடங்கி சட்டென உடல் எடை குறைந்து காணப்பட்ட இவருடைய புகைப்படங்களுக்கு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸுகள் வர ஆரம்பித்தன. பின்னர் அவருடைய குடும்பமே முன்வந்து அவர் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் பேட்டிகள் கொடுத்தனர். தற்போது ரோபோ சங்கரும் தன்னுடைய சினிமா பணிகளுக்கு திரும்பிவிட்டார். ஆதி மற்றும் ஹன்சிகா நடிப்பில் உருவாகி வரும் பார்ட்னர் திரைப்படத்தில் யோகி பாபுவுடன் இணைந்து ரோபோ சங்கரும் நடித்திருக்கிறார். இந்த பட விழாவில் பேசிய ரோபோ சங்கர் என்ன பேசுவது என்றே தெரியாமல் ஹன்சிகாவை பற்றி அநாகரிகமாக பேசி மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார். ஹன்சிகா முதல்ல வாணி வந்து அவங்களை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா மெழுகு பொம்மை தான். இந்த மைதா மாம்புவை பிணைஞ்சு அதை உருட்டி செவத்தில் அடித்தா போய் சொத்தக்கன்னு போய் ஒட்டிக்கு பாருங்க. அந்த மாதிரிங்க ஒரு காட்சி ஒன்று படத்தில் அவங்க காலை நான் தடவணும், அதாவது மொட்டிக்கு கீழே காலை தடவணும் ஒரு பொருளை தேடி. அந்த காட்சி எடுத்து பல முறை நான் போராடிட்டேன், ஆனால் முடியவே முடியாதுட்டாங்க. காலிலெலாம் விழுந்து கெஞ்சினோம் நானும் டைரக்டரும், இல்லைங்க கட்டவரில் மட்டுமா தடவிக்கிறேங்கன்னு. ம், முடியாது. ஒன்லி ஃபார் ஹீரோ ஆதி டச்சிங் மீ, நாட் எனிபடி, டோன்ட் ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் நினச்சிச்சா ஹீரோ ஹீரோ தான், காமெடின்றது ஓரமாக இருக்கணும் அப்படின்னு. ரோபோ சங்கர் பேசிவிட்டு உடனே கிளம்பிவிட்டார். பத்திரிகையாளர் ஒருவர் இது போன்று மேடை நாகரிகம் தெரியாதவர்களை பேச அனுமதிக்காதீர்கள், ஒரு கதாநாயகியை பற்றி இப்படி பேசுவது ரொம்பவே அநாகரிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ரோபோ பேசியதின் விளைவை புரிந்து கொண்ட படக்குழு உடனே அவர் பேசியதற்கு பகிரங்கமாக அந்த மேடையிலேயே மன்னிப்பும் கேட்டிருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.